நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரை அடுத்த மேல் வேளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அருண், வயது 27. இவருடைய தம்பி தான் அசோக், வயது 25. இருவருமே சேர்ந்து கோணிப்பை கடை நடத்தி வந்தனர். அருணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். அசோக்குக்கு இன்னும் திருமணமாகவில்லை. கோணிப்பை கடையில் கிடைக்கும் வருமானத்தை அண்ணனுக்கு தெரியாமல் அடிக்கடி எடுத்து சென்று அசோக் இஷ்டத்துக்கு செலவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. அசோக்குக்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்திருக்கிறது. இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு அவர் மது போதையில் இருந்திருக்கிறார். தள்ளாடியபடி நடந்து தங்களுடைய நிலத்தில் உள்ள கொட்டகைக்கும் சென்று அங்கிருந்த கட்டிலில் படுத்தும் கொண்டார். நேற்று காலை பார்க்கும்போது மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறார். உறவினர்கள் அவரை மீட்டு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். பரிசோதனையில் அசோக் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்திய மருத்துவர்கள் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக, மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறினர். ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் அண்ணனான அருணை பிடித்து கிடுக்குப்பிடியான விசாரணை நடத்தினார்கள். தம்பி அசோக்கை திட்டம் போட்டு கொண்டதை அவர் ஒப்புக்கொண்டார். அருண் கொடுத்த வாக்குமூலத்தில் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக சுத்திக்கிட்டு இருந்த என் தம்பி பொறுப்பானவனாக மாற்ற நினைச்சி என் கடையில் உட்கார வச்சேன், ஆனாலும் திருந்தல. கடையில் இருக்கிற காசையெல்லாம் டாஸ்மார்க்கில் கரைச்சது தான் மிச்சம். திடீர்னு கல்யாணம் பண்ணி வைங்க, சொத்தையெல்லாம் பிரிங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பித்தான். சரி, சின்ன பையன்தானே, போக போக திருந்துடுவான்னு பார்த்தேன். அடிமடியிலேயே கை வைச்ச கணக்கா அண்ணின்னு கூட பார்க்காம என் பொண்டாட்டிக்கிட்டேயே தப்பாக நடந்துக்க பார்த்தான். அந்த கோபத்தில் தான் மாடு கட்டுற கைத்தால அவன் கழுத்தை இறுக்கி கொண்டுட்டேன் என்று கூறியதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அருணை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.